விஜய் கண்ண படமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து 200 கோடி டக்குன்னு அவ்வளவு சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க. நாம விசாரிச்ச வகையை பாத்தீங்கன்னா ஒரு 150 கோடி அப்படின்னு. ஏன்னா இந்த 130 கோடி வாங்குறாரு இந்த படத்துக்கு. நீ வந்து தென்னிந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் சேலரி வாங்குறவர் விஜயா தான் இருப்பாரு. ஆனால் நீங்க ஜவானை முடிச்சுட்டு வாங்க, 69 பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுக்கு இடையில இந்த கேப் இருக்கு. இந்த கேப்பை வந்து கரெக்டா வந்து வெங்கட் பிரபுவை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வெங்கட் பிரபு முக்கியமான காரணம் இந்த மாநாடு தந்த வெற்றி தான். மாநாடு மாதிரி ஒரு சாயல் வரும், அது இல்லை அப்படின்னு. என்ன இவ்வளோ அவசரமா இவர் பண்ணி இதை வந்து வெளியிடணும் அப்படின்போது, இப்போ அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டார் விஜய். அதுக்கு வந்து கட்சிக்கான நிதி இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து கட்சினா வந்து உள்ள இறங்கினா செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு மங்காத்தாவை தாண்டி ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின்பொழுது, இவனுக்கும் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு விஜயோட மார்க்கெட் என்ன, விஜயோட வேல்யூ என்னன்னு தெரியும். நான் கூட ஏதோ ஒரு இதுல பேசியிருந்தேன், என் தலை எப்போ வேணாலும் விடுவார், உனக்கு தான் வந்து என்ன திட்டானுங்க. அது என்னன்னா, அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த கொண்டாட்ட மனநிலையே வச்சுட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு ரஜினி விஜய் வரைக்கும் அதை சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்தான் விஜய்க்கு தனித்துவமான ஒரு கதையா இருக்கணும்னு. பொதுவாக வெங்கட் பிரபு மேலே பின்னா சோசியல் மீடியாவில் விமர்சனங்கள் அப்படின்னா, இவர் வந்து விளையாட்டுத்தனமாக எடுப்பார், ஜாலியாக ஒரு படம் பண்ணுவார், இவரெலாம் இங்கே விஜய் வச்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி தான் மாநாட்டுக்கே எஃப்டிபி தமிழ்நாடு வழக்கம் என்று நம்முடன் யார் இருக்காங்கன்னா, சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர், நெறிவுரையாளர், யூடியூபர் திரு செய்யார் பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்து தமிழ் சினிமாவே வந்து ஒரு நியூஸ் கேட்டு ரொம்ப பரபரப்பாயிருக்காங்க. அது என்னன்னா, விஜய் சாரோட அடுத்த படம் அது வந்து வெங்கட் பிரபு சார் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. இதில் முக்கியமாக என்ன, சூப்பர் குட்டோட 100வது படம் தான் விஜய் சார் அடுத்த பண்ண போறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, ஏஜிஎஸ், விஜய் சார், வெங்கட் பிரபு இந்த 3 பேர் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக விஜய் சாருக்கு வந்து 200 கோடி ரூபா சம்பளம், இது வரைக்கும் வந்து இந்தியாவில் இவ்வளோ பெரிய சம்பளம் யாரும் வாங்கலை அப்படிங்கிறாங்க. சார் எத்தனை சார் உங்களுக்கு? முதல் விஷயம் வந்து சூப்பர் குட்டுக்கு படம் பண்ணுறது ஒரு உறுதி. அது வந்து சூப்பர் குட்டோட 100வது படம் வந்து விஜயை வச்சு தான் பண்ணணும்னு ஆர்பி சௌத்ரி பலகாலம் சொல்லிட்டு இருக்காரு. ஆர்பி சௌத்ரிக்கும் விஜய்க்குமான ஒரு அந்த ஒரு நட்புன்னு கூட சொல்லலாம், வந்து ஒரு பாசம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதற்கான காரணம் என்னன்னா, விஜய்க்கு நடிக்க தெரியாத ஆரம்பத்தில் அவருக்கு வந்து மாமியாருக்கு சூப்பிடுவார், அது இது வந்து அழகர் சீனில் கூட மழையை தான் போட்டு ஆகணும், அந்த சீனில் வந்து மழையை பொடி வைக்க ஆகணுன்ற விஷயங்கள் இருக்கும்பொழுது பூவே உனக்காகன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதன் பிறகு லவ் டுடே, துல்லாத மனம் துல்லும், ஜில்லா வரைக்கும் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய பிளாக்பஸ்டர் படம். இது தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்தவர் ஆர்பி சௌத்ரி. கதை தேர்வில் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அந்த சமயத்தில் அவங்க வந்து இடையில நிறைய படம் பண்றது இல்லை, ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க பண்ண காலத்தில் வந்து பட்ஜெட்ன்ற ஒரு விஷயம், இந்த புதுமுக இயக்குநர்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ சினிமாவே மாறி போச்சு. அதை தாண்டி இப்போ வந்து ஜீவாவெல்லாம் ப்ரொடக்ஷனில் வரங்கிட்டாப்ல, ஜீவாவே சூப்பர் குட்டுக்கு 2 அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஒரு இன்னொரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு வேளை இந்த டேபிள் ப்ராஃபிட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு விஷயம் வந்திருக்கோம். அப்போ இந்த சூப்பர் குட்டோட 100வது படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போ சொல்லியாச்சு, என்ன டிலே அப்படின்னா, விஜய் 68 வந்து 100வது படமாக தான் தயாரிக்கிறதா இருந்தது. தெலுங்குல ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் தமிழில் பண்ணிட்டா அடுத்த படம் 100வது படம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதனால 2 படம் வந்து இருக்கு, 92 படம் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இந்த கேப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏஜிஎஸ் வந்து விஜயோட கால் ஷீட்டுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க, அதை வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 68 வந்து யார் பண்ண போகிறாங்க, சுதா கங்குரால இருந்து கார்த்திக் சுப்புராஜ், அப்புறம் தெலுங்கு டைரக்டர் கோபிச்சந்த், அட்லி கூட வாய்ப்பு இல்லை. இந்த 3 பேருடைய பேர் தான் அடிபட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத வெங்கட் பிரபுன்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 90% வெங்கட் பிரபு தான், அது மங்காத்தா 2 இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இடையில சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. அஜித் சார் நடித்த படம், ஆமாம், விஜய் கண்ண படமா இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து 200 கோடி டக்குன்னு அவ்வளோ சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க. நாம் விசாரிச்ச வகையை பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி அப்படின்னு. ஏன்னா இந்த 130 கோடி வாங்குறாரு பொழுது இந்த படத்துக்கு. நீ வந்து தென்னிந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் சேலரி வாங்குறவர் விஜயா தான் இருப்பார். இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு
இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை ஒரு 45 நாள்ல ஒரே ஷெட்யூல்ல முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அரசியல் கதைக்களத்தை வச்சு மையமா வச்சு ஒரு டார்க் ஹியூமர் விஷயத்தை உள்ள சேர்த்து மாநாடு மாதிரி ஒரு சாயல் வரும், அது இல்லை அப்படின்னு. என்ன இவ்வளோ அவசரமாக இவர் பண்ணி இதை வந்து வெளியிடணும் அப்படின்போது, இப்போ அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டார் விஜய். அதுக்கு வந்து கட்சிக்கான நிதி இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து கட்சினா வந்து உள்ள இறங்கினா செலவு பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அது வந்து அரசியலுங்கிறது தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து வருகிற June 22 வந்து மன்றம் சார் மன்றம் கூட சொல்லி இயக்கம் சார்பாக நிறைய பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னே குஷியான வந்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் மாவட்ட ரீதியாக வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி June 22 வந்து சும்மா அந்த தண்ணீர் பந்தல் கொடுக்கறது மோர்பந்தல் தடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரு நிறைவான விழாவாக இருக்கணும். அது வந்து ஒரு 10 பேர் பயன்பெற்றால் கூட அந்த பயன்பெற்றவர்கள் வந்து ஒரு திருப்தியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அது சார் வந்து என்ன ஃபண்டோ அதை கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்போது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது அப்படின்பொழுது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரியான படங்கள் நடிப்போம். விஜய்க்கான ஒரு மார்க்கெட் இருக்கு, விஜய்க்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஒரு சமயம் இந்த படத்தை வந்து பொங்கல் 2024 டார்கெட் வச்சு பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல். 45 நாள் ஒரே ஸ்கெட்யூல்ல முடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு சின்ன படமா இருக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் சார் உள்ள வந்தாலே அது பெரிய படம் தான், பெரிய படம் தான். ஸோ 45 நாள் முடிச்சிருவாங்களா படத்தை? முடிச்சிடலாம், ஒரு ஹீரோ வச்சு தானே உங்களுக்கு வந்து. ஆமா, ஹீரோ மனசு வச்சா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஹீரோவை வச்சுதான் உங்களுக்கு நைட் அண்ட் டே கூட நடிச்சு கொடுக்கலாம், ஆனா நைட் அண்ட் டே நடிச்சு கொடுக்க மாட்டாங்க. நீங்க காலையில 7 to 7 கொடுத்தாலும் 12 மணி நேரம் கொடுத்தாலும் அந்த படத்தை 30 நாள்ல முடிச்சுட்டு போயிடலாம். அது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. இப்ப வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பொதுவாகவே படம் ரிலீஸ் பண்றதும் ப்ரொமோஷன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்போது இதுதான் காரணம் அப்படின்னு போது வெங்கட் பிரபு அதற்கான ஒர்க் எல்லாம் தயாராகிட்டாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. சோ முக்கியமா வந்து விஜய் சார் அட்லீஸ்ட் தான் திரும்பவும் 4வது முறையா இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி பரவுனுச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ஜவானோட போஸ்ட்போன் காரணத்தினாலதான் வந்து அடுத்த படம் விபி கொடுத்தாரா? ஆமா, ஏன்னா வந்து ஏன்னா விஜய்க்கும் அட்லி மீதுதான் ரொம்ப வந்து ஒரு ஆர்வம். அட்லி பாத்தீங்கன்னா போற இடம் பூரா வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு ஒரு விஜய் வந்து கொண்டாடி தீர்த்துருவாரு. அதே சமயம் வந்து அட்லி விஜய் படம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா வேறு ஒரு 2 ஹீரோக்களுக்கு வந்து நீங்க படம் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணனா விஜய் விஜய்க்கு தான் பண்ணுவேன்ற இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்க ஜவானை முடிச்சுட்டு வாங்க, 69 பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுக்கு இடையில இந்த கேப் இருக்கு, இந்த கேப்பை வந்து கரெக்டா வந்து வெங்கட் பிரபு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது வெங்கட் பிரபு முக்கியமான காரணம் இந்த மாநாடு தந்த வெற்றி தான். ஸோ அந்த மாநாடு 2 மாதிரி வாய்ப்பு இருக்காங்க, மாநாடு 2 மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மாநாடு வந்து ஒரு சமயம் அதுலயே கூட வந்து பார்ட் 2 மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை பண்ணா சிம்பு தான் வச்சு பண்ண வேண்டியதா இருக்கும். சிம்புவும் பாத்தீங்கன்னா மாநாடு மாதிரியான ஒரு வெற்றிக்கு தான் அவரும் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கமல் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ரெடி ஆக போகுது. ஒருவேளை வெங்கட் பிரபு பண்ண மாநாடு 2 சிம்பு வச்சுதான் பண்ணுவாரு, அது விஜயம் ஒத்துக்க மாட்டாரு. விஜய்க்கு தனித்துவமான ஒரு கதையா இருக்கணும்னு. பொதுவா வெங்கட் பிரபு மேல பின்னா சோசியல் மீடியால விமர்சனங்கள் அப்படின்னா இவர் வந்து விளையாட்டுத்தனமா எடுப்பாரு, ஜாலியா ஒரு படம் பண்ணுவாரு, இவர் எல்லாம் எங்க விஜய் வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிதான் மாநாட்டுக்கே வந்தது, இது எதிர்பார்ப்பே இல்லை. ஒரு Chennai 28 மாதிரி ஒரு சரோஜா மாதிரியான ஒரு படமா இருக்குன்னு ஒரு டைம் டிராவலர் வச்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்தது வந்து பெரிய குழப்பாது. அதுவும் குழம்பிட்டு போகாது, சொன்ன மாதிரி அது வந்து கத்திமல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் பிசுறுச்சுன்னா நம்மள குழம்பிடும். ஆமா, டோட்டலா குழம்பிடும். கரெக்ட், பேர்பட்ட ஒரு படத்தை இயக்கினவர் தான் விபி. ஸோ முக்கியமா வந்து விபி சார் அவர் வெங்கட் பிரபு சாருக்குன்னு ஒரு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கூட்டணி இருக்கு. எப்படின்னா வந்து எடிட்டிங்னா அந்த பிரவீன் கேஎல், முக்கியமா மியூசிக் டேரக்டர்னா யுவன் சங்கர் ராஜா தான், அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜி. ஸோ இதே கூட்டணியோட விஜய் சார் இந்த கூட்டணி ஒத்துப்பாரா? ஏன்னா வந்து இவனும் இவ விஜய் சார் கிட்டத்தட்ட ஒன்னு சேர்ந்து 21 வருஷம் அவர் கடைசியா பண்ணது புது இதை. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இணை வாங்கலாம், இல்லை இவருக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டேரக்டர் இப்போ கரண்ட்ல யாருன்னா அனிருத்து. ஸோ அவங்க இணைய வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நம்பர் ஒன்ல இருக்கிறது அனிருத் தான். அனிருத்தே இருக்கிற அத்தனை படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் வெங்கட் பிரபு கூட்டணி நீங்களே சொல்லியிருந்தீங்க. வெங்கட் பிரபுனா அவருடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம், பிரேம்ஜி, யுவன் சங்கர் ராஜா, பிரவீன் எல்லாரையும் வந்து. அது வெங்கட் பிரபுக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்குமான ஒரு புரிதல் இருக்குது, ரெண்டு பேரும் பிரதர்ஸ். அதனால வந்து எனக்கு இதுதான் வேணும்னு உரிமையா போய் கேட்கலாம், இந்த பிஜிஎம் சரியில்லை இன்னொரு 10 போட்டு கொடு யுவன். அவர் வந்து ரொம்ப
இது பண்ணலாம், வெங்கட் பிரபுவாக ஸ்பெஷலா எடுத்து பண்ணலாம், நீங்க அனிருத் கிட்டயோ வேற யாருக்கிட்டயும் போயிட்டு அப்படி வந்து கேட்க முடியாது. ஒரு ரெண்டு தடவை தான் பண்ணி கொடுப்பாங்க, மூணு தடவை ஓகே சார்னு போயிடலாம். இங்க வந்து நமக்கு வந்து விஜய் படம் கிடைச்சிருக்குது, ஒரு மங்காத்தாவை தாண்டி ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படின் பொழுது இவனுக்கும் வந்து ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு விஜயோட மார்க்கெட் என்ன, விஜயோட வேல்யூ என்னன்னு தெரியும். அனிருத்தை ஜெயிச்சாகனா அனிருத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின் பொழுது ஒரு தீவிரமான களத்துல இருப்பாங்க, அதெல்லாம் விஜய்க்கும் புரியும். வந்து கூட்டணி வச்சு நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு வர அவருக்கு தேவை மெயினா வந்து அந்த கதை, அந்த கதை மீது உள்ள விஷயங்கள் இதுதான். வந்து பெரும்பாலும் வந்து விஜயோட இது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவை கதை கேட்டுட்டாரு ஓகே பண்ணிட்டாருன்னா நீங்க அதுக்கப்புறம் லொகேஷன் போனா டைரக்டரோட இதுல எதையுமே தலையிடுறது இல்ல, கலகலமா பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ரைட்டா வந்து ஒரு டைரக்டர் செக்டர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு செஞ்சிருவாரு அதுதான். ஓகே சார், இப்போ முக்கியமா வந்து விஜய் சார் நீங்க வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரு ஆக போறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷனை பிளான் பண்ணிட்டு இருக்காரு, அது இன்னும் 1 இயர் தான் இருக்கு. இதுல இவர் இவ்வளவு கண்டினியூஸா படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஏன்னா இப்போ லியோ ஷூட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் போவோம், ஏன்னா அக்டோபர்ல தான் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப விபி படம். ஸோ இந்த சமயம் இந்த கேப்ல அவர் எங்க அரசியல் பணிகளை பார்க்க போறாரு, அது ரொம்ப விஜய் வந்து அதற்கான வேலையை வந்து ஒவ்வொன்னா ஆரம்பிச்சிட்டாரு, அதுல வந்து இப்ப ரொம்ப தீவிரம் கட்டுறாரு. ஏன்னா அதுக்கு உள்ளாட்சி தேர்தல் தந்த வெற்றி, இப்ப பாராளுமன்ற தேர்தல்லாம் அவரெல்லாம் தனிச்செல்லாம் போட்டியிட முடியாது. அவருடைய பங்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சமயம் யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம், வாய்ஸ் கொடுக்கலாம், சரி வந்து ஒரு 2 தொகுதி வந்து நின்று எக்க வச்சுதான் பார்ப்போம், நம்மளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், ஒரு 500 ஓட்டு கூட வாங்கட்டுமே இதை வந்து. அதே சமயம் அரசியல் நீங்க சொல்ற மாதிரி டக்குன்னெலாம் வந்து உள்ள இறங்கிட்டோம்னா என்ன ஆகுன்னு தெரியும், இங்க ஏகப்பட்ட முதலிகள் இருக்காங்க. ஆனால் புதுசா நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், வந்து இது பிரச்சனை பண்ணிக்கலாம், புதுசா ஒருத்தர் உள்ள இறக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனாலும் வந்து ரொம்ப நாட்களா வந்து விஜய்க்கு வந்து அரசியல் மீது ஒரு பெரிய ஆசை, சிஎம் நாற்காலியா கட்சியா அது அப்பாற்பட்ட விஷயம். தன்னுடைய மக்கள் இயக்கத்தை வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு அரசியல் கட்சியா கொண்டு வரணும் அப்படின்னு அது ஒரு லாங் ப்ராசஸ் தான், அதுக்கிடையில எவ்வளவு நடிச்சிருவோமோ நடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே சமயம் தன்னுடைய மகனை வந்து வாரிசா வந்து அவர் ரெடி பண்ணிட்டு வராரு, எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு குறும்படம் இயக்குறாரு டைரக்ஷன் போகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னன்னா அவரையும் வந்து ஹீரோவா களம் இறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஒரு சமயம் வந்து பையனை வந்து உள்ள இறக்கிட்டு முழுமையா ஒரு அரசியல் கட்சின்ற அளவுக்கு வந்த பிறகு நம்மள அதுல ஈடுபடலாம் அப்படின்னு அது இப்ப நடக்காது. அது விஜய்க்கான ஒரு ஃபேன்ஸ் மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கு, நாளைக்கு பெருசாகிட்டே தான் போகுது கரெக்டா சொன்னீங்க நீங்க. அவர் சம்பளமும் ஏறிட்டே போகுது, கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில போனா 299 சம்பளம் ஈஸியா வாங்கிறது போல 2 வருஷம் கேப்பலாம். ஆமா, அதனால வந்து அது இவ்வளவு சீக்கிரம் நடக்காது. என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு முன்னோட்டம் பாக்குற மாதிரியான ஒரு விஷயம், எப்படி இருக்கு ஏது அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரும் தலைவரா அரசியல்ல வந்து வந்து அப்படி சேர்ல உட்கார வேண்டிய ஒருத்தர் விஜயகாந்த் வந்து அப்படி குழந்தை மாதிரி ஆயிருக்காரு, அதெல்லாம் வந்து விஜய் பார்த்திருப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள். அது தவிர வந்து மூத்த அரசியல் தலைவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இவங்களுடைய ஆலோசனை எல்லாம் அவருக்கு இருக்கு, அவங்க சொல்றபடி எல்லாம் அவர் கேட்டு. ஏன்னா ஒரு கைடு வேணும் இல்லைங்களா உங்களுக்கு, சினிமாவில வேணா சொல்லிடலாம், இவர் சின்ன வயசுல இருந்து சினிமாவை பார்த்து வளர்ந்தவரும் அவங்க அப்பா பெரிய இயக்குனர், இதெல்லாம் தாண்டி வந்துட்டா விட அரசியலுக்கு வந்து ஒரு புது விஷயம் எங்க எப்படின்னு ஒரு ஒரு மூத்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி கூட சொன்னாராம், நீங்க எல்லாம் களத்துல இறங்கிதான் அவனும் தம்பி, அதே சமயம் வந்து பணம்ன்ற ஒரு விஷயம் உள்ள வந்துச்சுன்னா அதையும் செலவு பண்ணி ஆகணும், இந்த மாசம் எல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண ஓட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான இதுவாதான் இந்த அரசியல் கலந்து குறிப்பா பாத்தீங்கன்னா வர June 22 ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ வரும் லியோ சம்பந்தமா இல்ல அப்டேட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் கூட சொல்லலாம்னா தன்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை வந்து அனைவரில் சந்திக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னோட விடாமுயற்சி, அஜித் சார் வந்து பைக் டூர்லேருந்து வந்துட்டாரு, கிட்டத்தட்ட லுக் டெஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான ஒரு பிளானிங் ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் முக்கியமாக த்ரிஷாவை வந்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க, அது கூட த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்பட்டிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் தானே சார் நியூஸ்? இல்லை இல்லை, அது என்னென்னா ஒரு சார் பிப்ரவரி மாதத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் எப்போ அப்டேட்டு எப்போ அப்டேட்டுன்னு. நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சரி லைக்காக தான் அந்த படத்தை தயாரிக்குது ஒரு அப்டேட் விட்டுருக்கலாம், மகிழ் திருமணி தான் அதை இயக்குறாரு இன்னொரு அப்டேட் விட்டுருக்கலாம், விடாமுயற்சி அப்படின்னு கூட விடலாம். இது ஏதோ ரொம்ப இழுத்து
ஏதோ திருப்தியே இல்லாத அளவுக்கு ஆகி அப்புறமா பார்த்தீங்கன்னா போனா போகுது ஒரு டைட்டில் ஒன்று விடுவோன்ற ரேஞ்சில் வந்து விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் விட்டு அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை சரியா இல்லை அப்படின்னு வர ட்ரோல் பண்ணி அது ஓகே அது ஒரு 10 முறை ஒரு விஷயத்த கேள்வி கேட்டோம்னா அது பழகின மாதிரி வந்துடும் அது. இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறவர் வந்து மகிழ் திருமணி தான். ஏறப்பறைய அவருடைய மனநிலை என்ன அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துன்னு கூட இருக்கலாம் மேபி. கதை செலக்ட் பண்றதுல தான் வந்து இவ்வளவு குளறுபடி நடந்திருக்குன்னு ஒரு தகவல் வந்து ஒரு 5-6 கதைகள் அவர் சொல்லி அது வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கொரியன் படத்தோடைய ரீமேக் ஒரு இன்ஸ்பயரா வச்சு ஒரு கதை பண்ண சொல்லி அப்புறம் ஒரு கதையை ஓகே பண்ணிருக்காங்கன்னு மகிழ் திருமணி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து எடுக்கக்கூடியவர். அதெல்லாம் சரி அஜித் படனும் வந்த பிறகு அவருக்கு தெரியும் சூழ்நிலை என்னன்னு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் அஜித் வந்து இவ்வளோ ரசிகர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப தலை தலைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் இந்தியா டூரை முடிச்சுட்டேன் நான் வேர்ல்டு டூருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்ட்டு அதில் தான் ரொம்ப அப்டேட் கொடுக்குறதுல ஆர்வமாக இருக்காரு. நவம்பர் 23 கிளம்புறேன்னு இதில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வேஷம் அஜித்துக்கு அப்படின்னாரு. அதோட இல்ல ஏர் கட் எல்லாம் பண்ணிட்டாரு கெட்டப்ப மாத்திட்டாரு அப்படின்னு குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ராயா அல்லது திரிஷாவா அப்படின்னு ஒரு விஷயம் திரிஷா தான் ஏறக்குறைய ஒரு 80% ஓகே பண்ணிட்டாங்கன்னு. இப்ப என்னன்னா மகிழ் திருமணியுடைய மனம் இல்லைன்னா சார் கதாநாயகி மற்ற விஷயங்கள்லாம் அப்ப பாத்துப்போம் முதல்ல ஒரு ஷெட்யூல் போயிடுவோம் ஏன்னா அதுதான் ஒரு யதார்த்தம் கூட உண்மையும் கூட. ஏன்னா அவருக்கும் அப்பதான் ஒரு நம்பிக்கை இயக்குனர் ஏன்னா விக்னேஸ்வரன் மாதிரி தனக்கு எங்கேயாவது ஒரு இது வந்துட போதோன்னு ஒரு பயம் இருக்கலாம். அதுக்காக ஒண்ணு அவர் சோட போற டைரக்டரும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பெரிய படத்துக்குள்ள வந்துட்டு திரும்ப வந்து வெளியமைச்சிட்டா அது ஒரு விஷயம் ஆயிடும். ரெண்டாவது ஒரு ஷெட்யூல் போன பிறகு இந்த ரசிகர்கள் இந்த ஐப் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சுரம் கம்மியான மாதிரி ஆகி போச்சு பாருங்க. சுத்தமா வந்து ஒரு இது இல்லை நாம கூட ஏதோ ஒரு இதுல பேசியிருந்தோம் என் தலை எப்ப வேணாலும் விடுவாரு உனக்கு தான் ஏன் வந்தது என்ன திட்டானுங்க. ஆமா அது அது என்னன்னா அந்த ஃபேன்ஸை வந்து அந்த அந்த கொண்டாட்ட மனநிலையே வச்சுட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இது வந்து எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு ரஜினி விஜய் வரைக்கும் அதை சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்தா நம்ம மன்றவனா இதுக்கு எது வேணாம்னு சொல்லிட்டாலும் அவருடைய ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூன் முதல் வாரத்தில் இதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு ஷெட்யூலாக அதுவும் இந்த நார்த் இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் பகுதியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டார்கெட் பொங்கலாக தான் இருக்கும் கண்டிப்பாக அஜித் சார் படத்துக்கு. ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு இன்னொரு கேள்வி இப்போ விபி விஜய் சார் படம் அதுவும் பொங்கல்லாம் ரெண்டும் திரும்பவும் இன்னொரு துணி வாரிசு மாதிரி கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு இல்லை சார். ஆனால் ரெண்டு பேரும் அதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து நிச்சயமாக இந்த வாட்டியை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா போன வாட்டியும் அவங்க சொன்னாங்க வாரிசும் துணியும் தள்ளி தள்ளி வந்ததுன்னா எங்க தியேட்டருக்கும் வந்து இந்த சேதாரங்கள்லாம் மிச்சமாயிருக்கும் அதை தாண்டி நாங்க வந்து ஆளாளுக்கு ஒரு 20-30 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. ரெண்டு படமும் வந்து ஸ்கிரீனை பங்கு போட்டுக்கிறதுனால வந்த பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் 1000 ஸ்கிரீன்ஸ் இருக்குதுன்னா இல்லை அதில் பெரிய பஞ்சாயத்து நடந்து பிரிச்சு போட்டதுனால வந்து ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகிறதுனால ஃபேன்ஸ் வந்து சரி அடுத்து இருக்குது ஓடிடியில் அப்புறம் வந்து பைரசியில் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரம் தள்ளி 10-10 நாள் தள்ளி வரும்பொழுது அந்த படத்துக்கும் ஒரு ஐப்பு இருக்கும் அதுக்கான வசூலும் வேற மாதிரி வேற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். மீண்டும் ஒரு பொங்கல் மோதலை வந்து தவிர்த்துருவாங்க. மீண்டும் இணைவோம் சார். இன்னும் நிறைய சினிமா பத்தி நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.